வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா டூ வீலர் இல்லாத ஒரு வீட்டை கூட பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் டுவெல்த்து முடிச்சதும் காலேஜுக்கு போறாங்களோ இல்லையோ பசங்க வீலர் கண்டிப்பாக வாங்கி தர சொல்றாங்க இப்படி நம்ம லைஃப்ல ஒன்னாகிட்ட இந்த பைக்கு கார்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது பெட்ரோல் சதமடிக்க காத்திருக்கும் பெட்ரோல் விலைன்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாங்க பெட்ரோல் விலை பயங்கர உயிர் போயிட்டு இருக்கு ஏன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா ஏன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொதுவா நம்ம நாட்டுல எண்ணெய் வளம் ரொம்பவே குறைவு நம்ம பெட்ரோல் டீசலுக்கு வெளிநாடுகளை நம்பி தான் இருக்கிறோம் கச்சா எண்ணெயோட சர்வதேச சந்தை மதிப்பை வச்சு தான் இந்தியாவில் பெட்ரோல் விலையை நிர்ணயம் பண்றாங்க கச்சா எண்ணெய் விலை நாளுக்கு நாள் மாறக்கூடிய ஒன்னா இருக்கு ஒரு நாளைக்கு நீங்க வாங்குற ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பணத்தை வரிக்காக தான் செலுத்துறோம்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மைதாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு லிட்டர் நூறு ரூபான்னு பெட்ரோல் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் ஏஜென்சிஸ் அதாவது விற்பனையாளர்கள் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க கமிஷன் அஞ்சு ரூபாய் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அவங்க கைக்கு வருது அதுக்கப்புறம் மத்திய அரசு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரூபாய் வரியா விதிக்கிறாங்க மாநில அரசு ஒரு இருபத்தி ஒரு ரூபாய் வரியை விதிக்கிறாங்க மொத்தம் நூறு ரூபாய்க்கு விக்கிற பெட்ரோலுக்கு நீங்க வரி மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ரூபாய் கட்டிட்டு இருக்கிறீங்க இந்த வரியெல்லாம் நுகர்வோர் அதாவது பெட்ரோல் வாங்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் செலுத்தணுங்கிற கட்டாயம் ஏற்படுது சர்வதேச தரத்துல கச்சா எண்ணெயோட விலை குறைந்த இதே வரியோட நமக்கும் விலை குறைஞ்சு வழங்கலாம் ஆனா கலால் வரியை உயர்த்திட்டு போகிறதுனால பெட்ரோல் விலை குறையவே இல்லை சரி சாமானிய மக்கள்லேருந்து எல்லாரும் கேட்குற டீசல் விலை பெட்ரோல் விலை குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் மத்திய அரசும் மாநில அரசும் மனசு வச்சா மட்டும்தான் கண்டிப்பாக பெட்ரோல் விலை குறையும்னு எல்லா பொருளாதார ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க எப்படிடா இந்தியாவில் இ இறக்குமதி செய்கிற ஒரு ஒரு பெட்ரோலோட விலை இருபத்தி ஒம்பது தான் சுத்தி எரிப்பு போக்குவரத்து செலவுன்னு ஏழு ரூபாயிலேருந்து ஒம்போது ரூபாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறாங்க மொத்தம் முப்பத்தஞ்சு ரூபாயிலருந்து முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் நுகர்வோர் அதாவது வாங்குறவங்களுக்கு கொடுக்கலாம் அத மக்கள் கைக்கு கிடைக்கிறப்போ எழுபது ரூபாய்ல இருந்து எண்பது ரூபாய்க்கு கண்டிப்பா எல்லா மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும் கொடுக்க முடியும் இந்த நிலை நமக்கும் வரும்னு நம்புவோம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடச்சே வரும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி